பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரேரணைக்கு பிறரை வழிமொழிந்து தொடர்ந்து பேச விரும்புகின்றேன். நாட்டிலே இப்பொழுது ஏறக்குறைய 45,215 வெளிநாட்டு பணியாளர்கள் நெருக்கதியான நிலையிலே இளைஞர்களாகிய அவர்கள் வெளிநாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் கொரோனா வைரஸ் COVID-19 இந்த கொடிநோயை சிறப்பாக கட்டுப்படுத்தியதாக கூறுகின்றது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வேளையிலே அது மட்டும் முக்கியமானது அல்ல, அது செய்யும் போது அரசாங்கம் அந்த காரணத்தினாலேயே ஏறக்குறைய 50,000 இலங்கையர்கள் நமது நாட்டவர்கள் நாட்டுக்குள் வர முடியாமல் வெளிநாட்டில் வைக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நாடுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டு தாய்நாட்டுக்கு வந்து தங்கள் நெருக்கதி நிலைமை அவர்களது சீராகும் வரைக்கும் இந்த அரசாங்கம் COVID-19 கொடுநோய் செயல்பாட்டை சிறப்பான முறையில் கையாண்டதாக பெருமை எடுத்துக்கொள்ளவே முடியாது குறிவைக்க விரும்புகின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. ஏறக்குறைய அமெரிக்க டாலர்கள் US டாலர் 6.7 பில்லியன், 6.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை 2019 வருடத்திலே இலங்கை பொருளாதாரத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, அது ஏறக்குறைய இலங்கையின் ட்ரேட் டெபிசிட்டிலே 84% இருக்கின்றது. ஆகவே இவர் சாதாரண மக்கள் அல்ல, இலங்கை பொருளாதாரத்தை வழிநடத்தி கொண்டு நடத்தி அதன் மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் பொருளாதார செயல்பாடுகளையும் முன்கொண்டு செல்வதற்கான நிதியை தங்கள் உழைப்பின் மூலமாக தரக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இன்று பாருங்கள், சவுதி அரேபியாவிலே 4,000 பேர், யுஏயிலே அபுதாபி சார்ந்த அந்த நாட்டிலே 12,600 பேர், கட்டாரிலே 12,500 பேர், குவைத்திலே 3,780 பேர், லெபனானிலே 600 பேர், ஓமானிலே 1,750 பேர், ஜோர்டானிலே 1,060 பேர், கொரியாவிலே 630 பேர், சிங்கப்பூரிலே 250 பேர், மாலத்தீவிலே 6,500 பேர், அதே போல் பல்நாடுகளில் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக 7,37,813 பேர் ஆகிய இலங்கையர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது அவர்களிலே 45,215 பேர் நெருக்கதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை கொண்டு வருவதற்குள்ள தடை, ஒருவேளை இவர் இலங்கைக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தி வாழ வைப்பதற்கு சீர்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இலங்கை அரசு இல்லை என்று சொல்கிறார்கள், இருக்கலாம். ஆனால் அதை கவனத்தில் எடுத்து இந்த மக்கள் விசேடமான மக்கள், இந்த மக்கள் அமைச்சருக்கு இருக்கின்றார் விசேடமான மக்கள், நாட்டு வருவாயை அதிக வருவாய் தரக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு நிம்மதி தர வேண்டிய தேவைப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கே வாழ்ந்து கொண்டு வரும் குடும்பங்கள் எல்லாம் கூட நெருக்கதியாக இருக்கின்றார்கள், தவிக்கின்றார்கள், கண்ணீர் விடுகின்றார்கள், அழுகின்றார்கள், போராடுகின்றார்கள். அந்த பணியாளர்கள் தங்கள் வாழ்க்கை நாடுகளிலெல்லாம் அங்கே இலங்கை தூதர்களுக்கு முன்னால் சென்று போராடும் பொழுது, அழுது வடியும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது, சத்தியாகிரகம் செய்யும் பொழுது இங்கே அவர்கள் குடும்ப சார்ந்தவர்கள் இங்கே இலங்கையில் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இருதரப்பு நிம்மதியில்லாமல் இருப்பதை கவனத்தில் எடுத்து இந்த மக்களின் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும். ஒளியேற்றாத வரைக்கும் இந்த அரசாங்கம் COVID-19 செயல்பாட்டை முழுமையான முறையிலே கட்டுப்படுத்தியதாகவோ வெற்றிகரமாக முன்னெடுத்ததாகவோ பெருமை எடுத்துக்கொள்ள முடியாது குறி வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த பொறுப்பு துறை சார்ந்த அமைச்சருக்கு இருப்பதாக நம்புகின்றேன். நான் அமைச்சர் அதை கனவில் எடுப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மக்களை பொறுத்தவரை பாருங்கள், இப்போ சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தால், அந்த நமது தூதரகம் சென்று பார்த்தால் அவர் இலங்கை வரலாம், 4,000 ரியால் தர வேண்டும் என்று சொல்கிறார். 1,00,000 ரூபாய் தர வேண்டும். ஆகவே பணம் தந்தால் வரக்கூடிய நிலைமை இருக்கின்றார்கள். ஆகவே தூதர அதிகாரிகளும் குறை செல்ல போவதில்லை, தேவையும் இல்லை. ஆனால் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் அறிவுறுத்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அறிவுறுத்தல் வர வேண்டும், அறிவுறுத்தல் தர வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்தில் இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் நிவாரண சிறிபால் செல்வா அவர்கள் இருப்பதாக நினைக்கின்றேன். நன்றி.